உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைக்கு இந்த காணொலியில் நான் ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் அன்றாடம் சமையலுக்கு பாவிக்கிற உபகரணங்களில் அரிதட்டு, அடுத்தது வந்து வடி என்றது வந்து நாங்கள் எதற்கு பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னால், நல்லவற்றை எடுத்துவிட்டு கழிவை அப்புறப்படுத்துவதற்காக. இப்போ நாங்கள் தேயிலை வடிக்குள்ளே தேயிலையை போட்டு சாயத்தை கீழே உள்ள பாத்திரத்தில் எங்களுக்கு தரும். அதே நேரத்தில் அந்த தேயிலை சக்கையை வந்து வடி வச்சிருக்கும், கீழவெல்லாம் விடாது. அதே போல் பால் கூட அப்படித்தான். நாங்கள் தேங்காய் பாலை கீழே எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு தேவையானதை தேங்காய் பூவை கழிவாக எடுத்துக்கொள்ளுவோம். இதே போல தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல விடயங்கள், கெட்ட விடயங்கள் என்று இருக்கின்றது. மேலே எப்பவும் வந்து கொண்டிருக்கிறது கழிவு மட்டும்தான், கீழே போகின்றது நல்ல விடயங்கள் தான். அதற்காக மேலே வருகிற மனிதர்கள் எல்லோரும் தேவைப்பட்ட பொருள் என்று நீங்கள் யாரும் நினைச்சிட வேண்டாம். அது கழிவு. கீழே நிற்பவர்கள் தான் கீழே இருக்கிற பொருள் எப்படி நல்லவையாக எங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோமோ, அதே போல தான் கீழே நிற்கிற மனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், வடித்து எடுக்கப்படுகின்றது. கழிவை மேலே உயர்த்தி அது அகற்றப்பட வேண்டியது, கீழே நிற்கிறது எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. அதுபோல் இன்றைக்கு மழைக்காலம், மழை பெய்து கொண்டிருக்கிறது, பாரிய வெள்ளம் எல்லாம் ஏற்பட்டு வெள்ளத்தில் கஞ்சல் குப்பைகள் எல்லாம் அடித்து கழுவி கடலுக்கு போய்கொண்டிருக்குது. கழிவெல்லாம் நீரோடு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நீரோடு போகிற கழிவை பார்த்து பூமி ஒரு நாளும் கண்ணீர் வடித்தது கிடையாது, அது சந்தோஷப்படும். ஏனென்று சொல்லி சொன்னால், கழிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு நான் தூய்மை அடைகின்றேன், என்னை சுத்தப்படுத்துகின்றது இந்த பிரபஞ்சம் என்று சொல்லி பூமி மகிழ்ச்சி அடையவும் பூரிப்படையும். அதுபோல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மேலே வருகின்ற விடயங்களை பார்த்து கீழே இருந்து கண்ணீர் வடிப்பவர்கள் அல்ல, நாங்கள் மகிழ்ச்சி அடைபவர்கள். எந்த வகையில் என்று சொல்லி சொன்னால், கழிவு அகற்றப்படுகின்றது, வடிதட்டில் கழிவு மேலே எடுக்கப்படுகின்றது. இதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்லுவோம் பண்ணாடு என்று சொல்லி. ஒன்றும் தெரியாத, ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை பார்த்து அவன் ஒரு பண்ணாடு, அவள் ஒரு பண்ணாடு என்று நாங்கள் வாழ்க்கையில் சொல்கிறது உண்டு. ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அது பண்ணாடு என்றது வந்து கழிவை தான் பிடிச்சு வச்சிருக்கும். அதே போல தான் கழிவை பிடித்து வைத்திருக்கிறவர்களை பார்த்து கவலைப்படுகிறதுக்கு பூமியே இல்லாத போது, மனிதர்களாகிய நாங்கள், இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களாகிய நாங்கள் கழிவுகளை பார்த்து, மேலே நிற்கிற கழிவுகளை பார்த்து கண்ணீர் வடிப்பதற்கு எதுவும் இல்லை என்பதன ஆணித்தரமாக உங்களுக்கு தெரியாவிட்டால், என்னுடைய இலக்கிய தேடலின் அடிப்படையில் நான் இதை உங்களுக்கு உறுதியாக சொல்லி வைக்கிறேன். அதோடு இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன். இந்த உலகம் வந்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுற ஒரு விடயம் அல்ல. இது வந்து ஒரு நீண்டகால திட்டமாக இந்த இயற்கை உருவாக்கி வச்சிருக்குது. அப்போ அந்த திட்டத்தில் வந்து ஆரம்பம் வரையும் முடிவு, ஆரம்பம் தொடக்க முடிவு வரையும் என்ன நடக்குமென்றது அந்த படைக்கும் போது, இந்த பூமி படைக்கும் போதே தெரியும். ஒவ்வொரு நாளும் இங்கே எதுவுமே புதுப்பிக்கப்படுவதில்லை. அதுபோல தான் ராட்சியங்களும், ராட்சியங்கள் அழிந்தாலும் அதை இயக்குவதற்கு பின்னால் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கும். அதை நீங்கள் யாரும் மறந்துட வேண்டாம். இதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளுங்கோ. நாங்கள் புதிதாக திட்டம் தீட்டி இதை முறியடிக்க வலிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். இது வந்து தனிய எங்களுடைய தமிழ், ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் பொருத்தமானதில்லை, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொருத்தமானது. 100 வரிய திட்டம், 1000 பெரிய திட்டம் எல்லாம் பகுத்திருப்பினோம். அந்த தங்களுடைய மூல பவருக்கு ஏற்ற மாதிரி பகுத்திருப்பார்கள். அப்போ நீங்கள் யாருமே யாரையும் குறைச்சி மதிப்பிட்டு கணக்கு போட வேண்டாம். இது வந்து புரிகிற ஆக்களுக்கு மட்டும் புரிஞ்சா சரி, எல்லோருக்கும் புரிய வேணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நிறைய படித்து வருவணும், கற்று வருவணும், வரலாற்றோடு பயணித்து வருவணும். இப்போ நாங்கள் வந்து
வரலாற்றில் டிக்டாக்கை காணாத ஆட்கள், டிக்டாக் பயன்படுத்தாத ஆட்கள் என்று சொல்கிற அளவுக்கு நாங்கள் அறிவாளிகள் கிடையாது. சரியா? நாங்கள் ஒரு முட்டாள்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் டிக்டாக் வந்து நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்வு, சமூக வலைத்தளங்கள்ன்றது 2012க்கு பிறகு எங்களுடைய கையில் வந்ததே தவிர, அதுக்கு முதல் நாங்கள் யாருமே சமூக வலைத்தளங்களை நினைச்ச பாட்டுக்கு பயன்படுத்தியவர்கள் இல்லை. அதே போல தான் டிக்டாக்கும், டிக்டாக்குக்கும் வரலாறுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையது இல்லை என்றதையும் இன்றைய இளந்தலைமுறைக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.